நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் வழக்கறிஞரை அரிவாளால் வெட்டி தப்பியோடிய இளைஞர்களை பொதுமக்கள் மடக்கிப்பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். வள்ளியூர் பகுதியைச் சேர்ந்தவர் வழக்கறிஞர் ஜோசப் ராஜஜெகன். இவர் வழக்கம்போல் அலுவலகத்திற்கு வந்தபோது அங்கு மறைந்திருந்த இரண்டு இளைஞர்கள் வழக்கறிஞரை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி செல்ல முயன்றனர். இதனை கண்ட அப்பகுதி மக்கள் இருவரையும் மடக்கிப்பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். மேலும் தாக்குதலில் காயமடைந்த வழக்கறிஞர் ஜெகன் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். பிடிபட்ட இருவரிடமும் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருச்சி துணை ஆணையர் அன்பு தனது நிலத்தை அபகரித்துக் கொண்டதாக கூறி விடியல் இரத்த வங்கி தலைவர் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் நவாப் நகர் பகுதியைச் சேர்ந்த வேலவன் என்பவர் விடியல் இரத்த சர்வீஸ் என்ற பெயரில் இரத்த வங்கி ஒன்றை நடத்தி வருகிறார். இந்நிலையில் இவர் நிலப்பிரச்சினை தொடர்பாக அப்போதைய கிருஷ்ணகிரி கூடுதல் மாவட்ட துணை கண்காணிப்பாளராக இருந்த அன்புவின் உதவியை நாடிய போது அவர் நிலத்தை மாற்றி மோசடி செய்ததாக வேலவன் குற்றம் சாட்டியுள்ளார். தற்போது அன்பு திருச்சி மாநகர துணை ஆணையராக பணிபுரிந்து வரும் நிலையில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு காரில் வந்த வேலவன் கார் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டார்.